வணக்கம். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் கோபி செய்ய போகிறேன். அதுக்கு காலிஃப்ளவரை பொடியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு கலந்துக்கலாம். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மைதா சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சோடா சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி அதுலேயே இந்த காலிஃப்ளவரை சேர்த்து கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடேற்றிட்டு மீடியம் தீயில் வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை இன்னொரு தடவை கையிலையோ கரண்டிலையோ கலந்து விட்டு எண்ணெயில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு வேக வைக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டுருக்கோம், எல்லாத்தையும் பிரித்து விடலாம். கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும். நோரெல்லாம் குறைஞ்சதும் வெந்து வந்திருக்கும், அப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் குடமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கலக்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட கூட நமக்கு காரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கோபி சேர்த்து கலக்கிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ கோபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.